கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடித்துள்ளதாக கூறிய போலி சித்த மருத்துவர் திரு தனிகாச்சலத்தின் பிணை மனுவை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கொரோனா வைரசுக்கு தன்னிடம் மருந்து இருப்பதாக கூறி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு தனிகாச்சலம் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இவர் வெளியிடும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலானது இதனையடுத்து இவர் ஒரு போலி சித்த மருத்துவர் எனவும் முறையான மருத்துவச் சான்றிதழ் இல்லாமல் சிகிச்சை அளித்து வருவதாகவும் கொரோனாவிற்கு தன்னிடம் மருந்து இருப்பதாக தவறான தகவலை கூறி பொதுமக்களை குழப்புவதாகவும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் சென்னை காவல்துறையில் புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி தணிகாச்சலம் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் தணிகாச்சலம் எழும்பூர் நீதிமன்றத்தில் பிணை கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி இவருக்கு பிணை வழங்கினால் இவரை போன்ற மனநிலை கொண்டவர்களுக்கு ஊக்க தாக இருக்கும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் சித்த வைத்திய முறைகளில் எந்தவித தகுதியும் பெறாமலேயே சிகிச்சை அளித்துள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கொரோனாவுக்கு மருந்து கொடுப்பதாக கூறி பண மோசடி செய்ததாக இருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிகாச்சலத்தை மீண்டும் ஒரு வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர்